பூஜா, வெள்ளிக்கிழமைகள்ல வாசல்ல விளக்கேத்தி வைக்கிறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. ஏங்கா, மத்த நாள்ல மகாலட்சுமி வரமாட்டாங்களா? எல்லா நாளும் வருவாங்க. ஓ, நமக்கு அவ்வளவு சிரமம் எல்லாம் தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு நாள் வந்தாலே பல தலைமுறைக்கு செல்வம் சேரும். இப்போ நெய்யில விளக்கேத்தணும்னு வச்சுக்கோயே, செல்வம் பெருகும். நாம எதை நினைச்சு விளக்கேத்துறோமோ அந்த காரியம் அப்படியே நிறைவேறும். நல்ல நெல்ல விளக்கேத்தினா ஆரோக்கியத்தை பெற்று தரும். தேங்காய் எண்ணெயில விளக்கேத்தினா வசீகரத்தை உண்டு பண்ணும். இலுப்பெண்ணெய் இருக்குல்ல, அதுல விளக்கேத்தினா சகல காரியத்திலயும் வெற்றி கிடைக்கும். விளக்கெண்ணெயில விளக்கேத்தினா புகழ் உண்டாகும். வேப்பெண்ணெய் இருக்குல்ல, அதுல விளக்கேத்தணும்னா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். இந்த அஞ்சு எண்ணெயையும் சேர்த்து பஞ்ச கூட்டி எண்ணெயில விளக்கேத்தினா தெய்வத்தோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் நமக்கு ஒன்னா வந்து சேரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு முகம் நினைச்ச காரியம் கை கூடும். ரெண்டு முகம் குடும்பம் சிறந்து விளங்கும். மூணு முகம் புத்திர தோஷம் நீங்கும். நாலு முகம் செல்வத்தை பெருக்கும். கடைசியா அஞ்சு முகம் சகல நன்மையும் உண்டாக்கும். அழகா பேசுற, இதெல்லாமே எனக்கும் தெரியும் தான். ஆனா பூஜாவுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக நீ அவ்வளவு விளக்கமா சொன்ன பாத்தியா, அதை கேக்கும் போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்தது. கல்பனா, மொத்தமா நீயே பெருமைப்பட்டு முடிச்சிடாத, எனக்கும் கொஞ்சம் மிச்சமை. ரோஜா முதல்ல ஏன் பொண்ணு, அதுக்கப்புறம் தான் உனக்கு மருமக. என்னமா அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. சரி, ரோஜாவை பெத்தது நீதான், ஆனா அவ எனக்கு மருமக ஆனதுக்கு அப்புறம் தானே ஓ மகன்னு உனக்கு தெரிய வந்தது. அதனால முதல் உரிமை எப்பவுமே எனக்கு தான். அதெல்லாம் கிடையாது, முதல் உரிமை எனக்கு தான். நீ என்ன சொல்ற செண்பகம், இது பாரு, இவ என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே உன் பொண்ணுன்னு தெரிய வந்தது. முதல் உரிமை எனக்கு தான். அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். மா சொல்லு. இல்ல செண்பகம், முதல் உரிமை எனக்கு தான். நீ சொல்லு, எனக்கு தானே? சொல்லு சொல்லு. ரோஜா, இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போடாம இருக்கிறதுக்கு ஏதாவது எண்ணெயை ஊத்தி ஒரு விளக்கேத்து வை. இப்ப எதுக்கு அவனை தேடுற நீ? நான் உங்ககிட்ட கேக்கல. ஏ ரோஜா, அர்ஜுன் மாமா எங்க இருக்காரா இல்லையா? உள்ள இருக்காரு. இப்ப என்ன அதுக்கு? ஏ யாருங்க? வா வா அர்ஜுன் மாமா. ஏ ஏ அனு நில்லு. அர்ஜுன் மாமா, ஏ அர்ஜுன் மாமா, ஏய் என்ன நீ? என் புள்ளையோட பேரை நடு வீட்டுல இப்படி ஏலம் விடுற? அவனோட உனக்கு என்ன பேச வேண்டி இருக்கு? என்ன அனு, இன்னைக்கு சத்தம் ரொம்ப பலமா இருக்கு. என்ன விஷயம் என்னன்னு சொல்லு.
உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என் மனசுல ரோஜாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ஜோக்னு நினைச்சு பேசுறதெல்லாம் சகிக்கல. நீ சகிச்சுக்கோ, சகிச்சுக்காம போ. என் குல்ஃபி ரசிக்கிறாள், எனக்கு அது போதும். உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க, நான் போற இடத்துக்கெல்லாம் என்ன வேவ் பார்க்க போலீஸ் அனுப்புவீங்களா? சொல்லுங்க மாமா, நான் எங்க போறேன், என்ன பண்றேன்னு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இருக்கலாம். அதுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. நான் ஜேஎஸ் மீட் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொன்னையும் தெரிஞ்சுக்கணும் அதானே? அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்ல, வச்சுக்க முடியாது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க மூக்க நுழைக்க முடியாது. என்னோட பிரைவசிய ஸ்பாயில் பண்றதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. அதெல்லாம் கஷ்டம் அனு. அனு, உன்னோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீ மறந்துருக்கலாம், ஆனா நானும் சந்திரகாந்த மேடமும் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்ண போறன்னு ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரிஞ்சு ஆகணும். என்னைக்கு நீ உன்னோட பாதைய மாத்திக்கிறியோ, என்னைக்கு நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு நம்பிக்கை வருதோ, அன்னைக்குதான் இதெல்லாம் ஸ்டாப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.